திருவாசகம் பாடலுக்கு விளக்கம் சொல்லும் ஓங்கார குடிலாசன் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். தர்மத்தின் துணை கொண்டும் பூஜையின் துணை கொண்டும் நரகத்தினைக்கு சொர்க்கத்தை நிலைப்படுத்தி கொண்டான். அவை ஞானியும் கடவுளும் விவரல்ல, ஒருவரே. அவர் என்ன செய்கிறார்? அவர் ஒருவர் செய்கிறார். மாணிக்கவாசகர் சொன்னார், ஆயிரம் பங்கு தாயை விட ஆயிரம் பங்கு கருணை உள்ளன் கடவுள்னர். கடவுள் இவர் ஞானி வீரர் அல்ல, ரெண்டு இருவர் ஒன்று தான். அப்போ சொன்னார் மாணிக்கவாசகர், பால் நினைந்தூட்டும் தாயினும் சோழ பருந்தி நினைப்பாவினுடையனர். பிள்ளை தூங்குது, அசிற்கையில் தூங்குது, பிள்ளை தொண்டை வறண்டு போகுமே, ஒரு மணி நேரம் ஆச்சுன்னு சொல்லி பிள்ளை தூக்கி பால் கொடுக்குறா தாய். பால் நினைந்தூட்டும், ஒரு மணி நேரம் ஆச்சு, பிள்ளைக்கு பால் கொடுக்க வேண்டும். பால் நினைந்தூட்டும் தாயினும் சாலை, தாயோட ஆயிரம் பங்கில் சாலை பருந்தி நீ பாவினுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பிரிக்கினார். யாருக்கு தருவார்னா, ஜீவகாரத்தை கடைப்பிடிப்பவர்களுக்கு மட்டும் இந்த வாய்ப்பு கிடைக்கும். தாய் எப்படி தாய் வந்து பிள்ளைக்கு பால் கொடுக்குறாளோ அதை விட மிக மிக கருணை கொண்டு ஊனினை உருக்கி. அது சொன்னார் மாணிக்கவாசகர் திருஞான திருமந்திரத்தில், நான் பெற்ற இன்னும் பெருகி இவ்வையகம் வான் பற்றி நின்ற மறைப்பொருள் சொல்லிடும், ஊன் பற்றி நின்ற உணர்வு மந்திரம், உடம்பிலே நச்சுத்தன்மை இருள்வது, நரகமும் சொர்க்கமும் சேர்த்திருக்கு. அந்த நரகத்தை என்ன செய்கிறான்? ஊனினை உருக்கி உள்ளொழிவு இருக்கிறான் கடவுள். யார் இருக்கிறான்? இந்த வாய்ப்பை பெற்றவர்கள் ஞானிகள். ஞானிகள் அத்தனை பேரும் தன்னை வஞ்சிக்கக்கூடிய உடம்பை வென்றவர்கள். இப்போ மாணிக்கவாசன் இருக்கிறார், மாணிக்கவாசகா அந்த வாய்ப்பை பெறணும். தெரேன் தெரப்பா, நான் அதுக்கு தானே இருக்கிறோம். திருஞான சம்பந்தரையா, திருநாவுக்கரசரியா, பதஞ்சலி முனிவா, எனக்கு அந்த வாய்ப்பு கொடுணும், நான் அதுக்கு தான்ப்பா இருக்கிறேன். எனக்கு என்னை கூப்பிடு, நான் உங்களோட உடம்புல சாடுறேன். ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கினார். உன்னை வஞ்சிக்கக்கூடிய இந்த தேகத்தை உருக்கி விடுவேன், உருக்கி அந்த தேகத்தை மாற்றுவேனார். அவர் ஊனைய சொன்னார், ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழைப்பில ஆனந்தமாய, உழைப்புனா கலக்கம் இல்லாத ஆனந்தமாய, தேனினை சொரிந்து புறம் புறம் திரிந்தனர். தேனா அமிர்தபானம். உன்னை வஞ்சிக்கக்கூடிய இந்த காம தேகத்தையே மாற்றி அமிர்த தேகமாக்குகிறேன். தேனினை சுரந்து புறம் புறம் தேர்ந்த அகமும் புறம் தேர்ந்த செல்வமே சிவருமானே, யானுனை தொடர்ந்து சிக்கனை பிடி தேன் எங்கள் எங்களும் தருவது என்ன? சிக்கனை பிடி உறுதா பிடி பிடிச்சி அந்த பிடி விடக்கூடாதுன்னா, சிக்கனை பிடித்தானே அந்த கோத்து பிடிக்கணும்னு அர்த்தம். ஒரு மனிதன் கோத்து பிடிக்கிறது ஒரு முறை இருக்கு, கோத்து பின்னாடி பிடிச்சி கோத்து பிடிச்சிட்டானா அவனை தப்பவே முடியாது, அசைக்க முடியாத அளவுக்கு செஞ்சுவான். அது மாதிரி என்ன செய்வான்? கடவுளை இறுகப்பட்டு கொள்ள வேண்டும். சிக்கனை பிடிக்கிறார், சிக்கனை பிடித்தேன் எங்கிருந்தாலும் எங்கே நீ போக முடியும்னு கேட்டார். அந்த மாதிரி வாய்ப்பு பெற்றவர் மாணிக்கவாசகர் ராமலிங்க சாமிக்கு. நான் கேட்குறோம், ஐயா நீ என்ன எவ்வளோ பெரிய அடுக்குது, எல்லாம் இயற்கை கடவுளையே அகப்படாத ஒரு பொருளை அகப்படுத்தி நீ சித்தி பெற்றிருக்கிறாய், எனக்கு அந்த வாய்ப்பு கூடிய மாணிக்கவாசகாயில் ராமலிங்க சாமின்னு கேட்டால் அருள் செய்வார். அப்போ பால் நினைந்தூட்டும் தாயினும் சோழ பருந்து நீ பாயினுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி, ஊனினை உருக்காமல் உள்ளொளி பெருகாது, உள்ளே ஜோதி தோன்றுவதற்கு காரணம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.